என்னடா இந்த ஏரியில பெரிய அரிய வகை மீன் இருக்கு பாஸ் அப்படின்ட்டு. தோ இந்த ஏரியில மீன் பிடிக்கும் மீனவர்கள் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க. சரியன்ட்டு நானும் அரிய வகை மீனானா ஒரு 50-100 கிலோ இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்த நாளே 50-60 கிலோ மீனை ஹேண்டில் பண்ண முடியாது. ஆன்லைன்ல 2 பாடி கார்ட்ஸ் புக் பண்ணிட்டு பாடி கார்ட்ஸ் கூட்டிக்கிட்டு ஏரிக்கு கிளம்பிட்டேங்க. யாருமே இல்லாத இடத்துல கூட விலகு விலகுன்னு வெறித்தனமா கத்திட்டு வர்றீங்க பாத்தீங்களா. உங்களை நினைக்கும் போது என் கண்ணு கசங்குதுடா. நம்ம 90s கிட்ஸ் பெரிய பெரிய அனகோண்டா பாம்பெல்லாம் பார்த்து பயப்பட மாட்டாங்க. ஆனா இந்த செடியை பார்த்தா எனக்கு வெக்க வெக்கமா வருது அப்படின்ட்டு துள்ளி குதிப்பாங்க. அந்த செடி என்ன செடி தெரியுமா? தோ இந்த செடி தாங்க, தொட்டாலே அப்படியே சுருங்குங்க. இந்த செடியை தொடம்போது வரும் பாருங்க ஒரு ஆனந்தம். பாப்பா பாப்பா அதெல்லாம் நெக்ஸ்ட் லெவலுங்க. நீங்களும் உங்க ஊர்ல இது போல செடியோட விளையாடி இருக்கீங்களா அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த தொட்டால் சுருங்கியோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நானும் வெறிக்க வெறிக்க ஒரு அரிய வகை மீனை பிடிக்கிறதுக்கு எங்க ஏரிக்கு கிளம்பிட்டேங்க. சரிடா அந்த மீனை பிடிக்கிறதுக்கு வலை எங்கடா அப்படின்ட்டு கேட்டா இந்த கீஞ்சி போன சேலையில தான் இந்த அரிய வகை மீனை பிடிக்க போறாங்களாம். நாங்களும் அந்த வலைய வீசி வீசி பாக்குறோம், அந்த அரிய வகை மீன் கிடைக்கவே இல்லைங்க. சரி விடுங்கடா எங்கேயாச்சும் அரபிக் கடலுக்கு ஓடிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு கடைசியில எங்களுக்கு கிடைச்ச மீன் இதுதாங்க. இந்த வலையில பிடிச்ச மீனெல்லாம் வீட்டுக்கு கொண்டு போறதுக்கு மனசே இல்லைங்க. நம்மளை போல அதுவும் மகிழ்ச்சியா வாயட்டும் அப்படின்ட்டு பிடிச்ச மீனெல்லாம் பிடிச்ச தண்ணியிலேயே விட்டோங்க. சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு விஷயத்த பண்ணும்போது ஒரு மகிழ்ச்சி கிடைக்குங்க மனசுல. அது என்னன்னா பிடிச்ச மீனெல்லாம் பிடிச்ச தண்ணியிலே விட்டுருது. இது போல நீங்களும் பல மணி நேரம் காத்து இருந்து பிடிச்ச மீனெல்லாம் பிடிச்ச தண்ணியில விட்டு இருக்கீங்களா அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ் அப்படின்ட்டு ஆப்ஷன் இருக்கும், அதுல கமெண்ட் பண்ணுங்க.